வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த கில்மா ஜோதிடம் இந்த சப்ஜெக்டில் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து கடந்த வீடியோவில் வந்து இந்த எட்டாம் பாவம் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அதை வந்து பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஒன்பதாம் பாவம். நேற்றுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு லெட்டர் வந்தது. ஜூன் 25ஆம் தேதி நான் எழுதின கடிதத்தை அது ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறதாகவும் அவங்க வந்து என்ன ஏதுன்னு அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லெட்டரில் இருக்குது. இந்த ஒன்பதாம் பாவம் இது முதல்ல காட்டுறது வந்து அப்பா. எங்கள் அப்பாவை பற்றி கொஞ்சம் சொல்லணும். அவர் வந்து அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி தான். ஆனால் உங்களை மாதிரி என்ன மாதிரி இந்த பூன் கைடு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வச்சுக்கிட்டு படிக்கிறது டெக்ஸ்ட் புக்கே கிடையாது. டெக்ஸ்ட் புக் வாங்கிறதுக்கு வசதி கிடையாது. அதனால் வந்து நோட்டில் அவரே எழுதியிருப்பார் டெக்ஸ்ட் புக்கையே. அப்படி படிக்கும்போது நம் மனதில் பதிவதை விட எழுதும்போது அது பதியிறது வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த ஃபிங்கர் டிப்ஸுக்கும் பிரெயினுக்கும் லிங்க் இருக்கும். அதே போல் இந்த மேப்பு இதெல்லாம் வந்து 5 பிச்சா 10 பிச்சா கொடுத்து நாம் வாங்கிட்டு இருப்போம் கடையில். அதையும் மனுஷன் பாவம் ட்ரேஸ் பேப்பரை வச்சு வரைச்சிருப்பான். அவருடைய எழுத்துக்கள் அது வந்து நான் பார்த்த வரையில் அது ஏதோ ஒரு ஃபாண்ட், அது சட்டு ஞாபகம் வரல. அப்படியே டைப் அடித்த மாதிரியே இருக்கும். வெள்ளை நோட்டு தான், வெள்ளை பேப்பர் நோட்டு தான். அவர் வந்து என்னடானா அவருடைய லெவலுக்கு அவர் வந்து இந்த அரசு ஊழியர்கள் இவங்க வந்து திடீர்னு செத்து போயிட்டாங்கன்னு வைங்க, எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் லிக்விட் கேஷ் இருக்கணும்ல. அதுக்காக வந்து அவர் வந்து என்னென்ன லெட்டரெல்லாம் எழுதி மேல் அதிகாரிகளுக்கு செக்ரட்டரிங்களுக்கு அவனுக்கு இவனுக்கு எழுதி, ஒரு அரசு ஊழியர் இறந்தால் தகவல் தெரிஞ்சதுமே வீட்டாண்ட போய் கேஷாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஜீவோவை வர வச்சிருக்கார். அது அவருடைய வாழ்நாள் சாதனை. எங்கேருந்து வந்து பாருங்கள் லிங்க். இந்த கில்மா மேட்டருக்கும் ஒன்பதாம் பாவத்துக்கும் என்ன சம்பந்தம்? அப்பா நம்ம பெத்த அப்பன் பஞ்சாதியோட ஒழுங்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு வைங்க, சந்தோஷமாக சுமூகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு வைங்க. நமக்கும் வந்து கல்யாணத்து மேலே ஒரு மறுவாதி மட்டு எல்லாம் வரும். அம்மா காரி புருஷனை தாலி அறுத்துக்கின்னு டார்ச்சர் பண்ணிக்கின்னு இருக்கிறான்னு வைங்க. அப்போ புள்ள என்ன நினைப்பான்? ஒய்யால் இந்த கல்யாணங்கிறதே வெட்டி போல, சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி அப்படின்னு கண்ட இடத்துல மேய ஆரம்பிச்சிடும். இது ஒரு பாயிண்ட். அடுத்தது என்னடான்னா அப்பாவுடைய ஜீன்கள் வந்தாலும் ஜீனில் ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும். இப்போ எனக்கு கூட வந்து நான் எல்லாவித உணவு கட்டுப்பாடுகளையும் பின்பற்றுபவன். இப்போ இல்லை, யூத்தாக இருக்கும்போது இருந்தே வந்து நமக்கு கொஞ்சம் அவேர்னஸ் அதிகம். ஆனாலும் அந்த கேஸ்ட்ரிக் ட்ரபுள் அது வந்து அப்படியே தலைமுறை தலைமுறையாக வர்றது. அப்பங்கிட்ட இருந்து வர்ற நாலெட்ஜி, அப்பாவுடைய பைசா இது மட்டும் வேணும், அப்போ வழியில் வர நோய் வேணாம்னா அதெல்லாம் வேலைக்காகவும் ஆகலை. எல்லாத்தையும் வாங்கிக்க வேண்டியதுதான் காம்போ பேக் மாதிரி. அதே போல் என் தந்தையாருடைய வாழ்க்கை, இந்த குடும்ப வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை, இது வந்து உனக்கு 22 எனக்கு 32 ஒரு நாவல் ரெண்டு பாகம் வந்திருக்கு. மூணாவது பாகம் எழுதிக்கிட்டு இருக்கேன்.
அதில் ரொம்ப விரிவாகவே சொல்லியிருக்கேன். அதாவது அம்மா வந்து மணிகாரின் மகள், ஏழு வண்டி சீர் இருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி சீரோட வந்த மனைவி, கொஞ்சம் மாநிலம்தான். அந்த காலத்தில் வந்து இந்த பசி படம் பார்த்துருக்கீங்க, அதில் சோபா எப்படி இருந்தது அது மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு எனக்கு அதான் தோணுச்சு, அந்த கல்யாண ஃபோட்டோவை பார்த்துட்டு. அப்படி வாழ்ந்த ஒரு பெண்மணி, எங்கள் பக்கம் வந்து எல்லாம் வந்து லக்காடி வம்சங்க, இங்கு பொருந்தி எல்லா விதமான இழப்புகளுக்கும் ஆளாகி கடைசி வரைக்கும் புருஷனை விட்டு கொடுத்ததில்லை. அப்படி வாழ்ந்தது அந்த அம்மா. அதே போல் எங்கள் அப்பன் வீட்டுக்குள்ளே 1000 ஓட்டை எடுத்துட்டான். பொது வாழ்க்கையில் சவால், மொதல் கல்யாணத்துக்கு, அதாவது கல்யாணம் ஆன பிறகு மொதல் கல்யாணத்துக்கு போயிருப்பான்ல, அப்போ வந்து கால் சவர மொய், அதை சாகிற வரைக்கும் அந்த கால் சவரனை உடலை, அந்த மாதிரி ஒரு கெத்து. அதுக்காக லஞ்சம் வாங்க மாட்டான், திருட மாட்டான், ஏமாற்ற மாட்டான். அதுக்கெல்லாம் காரணம் அவமானங்கள் குறித்த பயம், அவ்வளோதான். இல்லை, அந்த ஜென்ரேஷனே அப்படி தான் இருந்தது. எங்கப்பா இன்னும் கொஞ்சம் ஓவர்னு வச்சுக்கோ, சரி அது ஒரு பக்கம். இப்போ நானே இருக்கேன், இந்த அப்பனுக்கு பிறக்கல, வேற அப்பனுக்கு பிறந்திருக்கேன். அவன் எழுத்தறிவு இல்லாதவன் அப்படின்னு வச்சுக்கோங்க, பிரைம் மினிஸ்டருக்கு எங்கே இந்த லெட்டர் எழுது? ஃபார் எக்ஸாம்பிள், நானே வந்து அந்த இடத்துல வாய வச்சு எல்லாம் ஜோசியர்னா ஏதோ பொய்க்கு தெரியாதவர்னு நினைக்கிறாங்க. ஜோசியர்ன்றது வந்து என்னடான்னா, மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்டு. பொய்யால் சம்பாதிக்கணும்னா நிறைய இருக்குண்ணா, நிறைய இருக்குது. கம்ப்யூட்டர் ஜாதகங்காரங்கிட்ட கமிஷனில் இருந்து, கோயிலுங்களில் வந்து இந்த பரிகாரம் பூஜை இருக்குது பேர், அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணால் அதுக்கு ஒரு கமிஷன். அப்புறம் நிறைய இருக்குது, மூலிகை சாம்பிராணி, இது மூலிகை எண்ணெய். சில ஜோசியரெல்லாம் அவரே வந்து குஞ்சி வரைக்கும் தாடி வளர்த்துட்டு அவரே பரிகாரம் பண்ணார். அதெல்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி பிச்சைக்கார வேலைலாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வைங்க, இந்த மாதிரி உக்காந்துக்கிட்டு கெத்தாக பேச முடியுமா? ஜோசியத்தையும் கில்மாவையும் சேர்த்து பேச முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதுதான் வந்து அந்த 9 பாவம் முக்கியம். அப்பா, அப்பா புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படிங்கிறான் பாருங்க, அதெல்லாம் சும்மா கிடையாது, மேட்ரு இருக்கு. ஒரு தந்தை ஒரு சரியான திருமண வாழ்வை, தாம்பத்திய வாழ்வை நிகழ்த்தி இருந்தால் அவனுக்கு பிறக்கிறதும் வந்து பாசிட்டிவாக இருக்கும். அதே போல் அவன் வாழ்நாளில் பார்க்கும் முதல் ஜோடி தாயும் தந்தையும் தானே. அவங்க வந்து நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்கன்னு வைங்க, இதே மனிதனுடைய அறிவே வந்து என்னடான்னா, போல செய்தல், போலி செய்தல். வந்து ஹெலிகாப்டர் இருக்குது, அதுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து தும்பியாவோட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி பார்த்து அவதானித்து உள்வாங்கி அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மசாலா சேர்த்து எக்ஸிபிட் பண்ணுறது, அதான் மனிதனுடைய கற்கும் முறை. அது விட்டுருவோம். அப்பா இதே வந்து அப்பாவுக்கு வந்து லஞ்சம் வாங்குற பழக்கம் இருக்குது, திருண்ணதெல்லாம் எடுத்துன்னு வந்து அங்கே இங்கே வச்சுருக்கான். ராத்திரியில் நிம்மதியாக தூங்க முடியுமா? முடியாது, கொஞ்சம் அதிக கடுப்பு ஆகும். ஆமாவா இல்லையா? அதே போல் சொத்து, அப்பா வழி சொத்து. கல்லு கடையில் ஆளை போட்டு கல்லுக்கு காசு இல்லாதவங்கிட்டலாம் வந்து பத்தத்தில் கையெழுத்து வாங்கி அவன் சொத்தை ஆட்டையை போட்டு இப்படியெல்லாம் சொத்து சேர்த்துருக்காங்க. இந்த ஏசிபி ரெய்டு வரும்போது ஏரியா எவ்வளோ போனால் உனக்கு அப்படின்னு கேட்டால், அவன் கொஞ்சம் அது ஊர் மேலே போய் சம்பாதிச்சான்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அப்படியாப்பட்ட பக்கியெல்லாம் இருக்கு நாட்டில். அப்படியெல்லாம் இல்லாமல்
ஒரு தகப்பன் நியாயமாக நேர்மையாக உழைத்து சம்பாதித்த சொத்து இருந்தால் அது ஒரு பாதுகாப்பு, ஒரு பாதுகாப்பு, ஒரு பாதுகாப்பான சூழலில் இந்த தாம்பத்தியம் நிகழும் போது அதுல வந்து சுவாரஸ்யம் கூடும். எப்ப வீட்டுக்காரன் வந்து கதவு தட்டிடுவானோ, இல்ல எப்ப போலீஸ் வந்து கதவு தட்டுமோ, எப்ப ரவுடிங்க வந்து கத்தியில கதவு தட்டுவாங்களோ, இப்படி ஒரு பொசிஷன் இருந்தா என்ன ஆகும், எல்லாம் சுருங்கி போயிடும். ஆமா தானே, சொத்து அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் அவருடைய கெத்துக்கு எல்லாம் அடங்கி ஒடுங்கி இருப்பான். அப்பன் கை ஓஞ்சுதான் என்ன ஆகும், எல்லாம் இழந்த சொத்தை மீட்கிறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவான். எப்ப சம்மன் வரும், எப்ப அரெஸ்ட் வாரண்ட் வரும் தெரியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இவன் என்னத்தை கில்மா பண்றது, அது ஒண்ணு. முதலீடு, இந்த முதலீடுல வந்து ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னா ரிட்டர்ன் ஓரியன்டேஷன், ரிட்டர்ன் ஓரியன்ட், எவ்வளவு பைசா வரும் அப்படின்னு பார்த்து போறது, அதை நக்கிட்டு போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அடுத்தது வந்து என்னடா, சேஃப்டி, சேஃப்டி ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட், சேஃப்டி ஃபர்ஸ்ட், அது ஒரு வழி. இப்ப எங்க அப்பா எல்லாம் வந்து பேங்க்ல கூட அக்கௌண்ட் வச்சது கிடையாது, போஸ்ட் ஆபீஸ்ல தான் அக்கௌண்ட் வைப்பாரு. ஏன்பா இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்டா, டே அபிஷ்டு உனக்கு தெரியாதுடா, பேங்க் திவால் ஆயிட்டா, நீ எத்தனை கோடி வச்சிருந்தாலும் 100,000 தான் கொடுப்பான், அந்த ரூல் இருக்கான். இப்ப புதுசா சீல் போட்டு கொடுக்குறான் பாஸ்புக்ல. போஸ்ட் ஆபீஸ் அப்படி கிடையாதுடா, டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட் அடிச்சாவது கொடுத்துருவான், அதுக்கு மதிப்பு இருக்கோ இல்லையோ அப்படிம்பார். அந்த மாதிரி ஒரு ரகம், அது ஒரு பக்கம். இப்ப இதே வந்து ஷேர்ஸ், டிபஞ்சர்ஸ், என்னென்னமோ வருது இப்ப. அது என்னது, இந்த இது இன்சூரன்ஸ், இன்சூரன்ஸை கூட சூதாட்ட மாதிரி ஆகிட்டானுங்க, இன்சூரன்ஸை கூட சூதாட்ட மாதிரி ஆகிட்டானுங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதலீடு, முதலீடு என்பது ரிட்டர்ன் ஓரியன்டா இல்லாம சேஃப்டி ஓரியன்டா இருக்குதுன்னு வைங்க. அப்ப உங்களுடைய பயோ கெமிஸ்ட்ரியே வந்து கரெக்டா வேலை செய்யும், மெட்டபாலிசம் கரெக்டா வேலை செய்யும். அப்ப பேட்டரிக்கும் பவர் வரும், கில்மா பர்ஃபெக்டா நடக்கும். அடுத்தது சேமிப்பு, சேமிப்புக்கும் இதையே அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க. ரிட்டர்ன் ஓரியன்டா, சேஃப்டி ஓரியன்டா. தூரதேச தொடர்புகள், என்ன தூரதேச தொடர்புகள், இப்ப கூட ஒரு நியூஸை பார்த்தேன், பொஞ்சாரி புருஷனை போட்டு தள்ளிருச்சு பாத்ரூம்ல, போட்டு தள்ளிட்டு ஐயோயோ திருடுங்க வந்து என் தாலியை பறிக்க பார்த்தானுங்க, அவங்க வீட்டுக்காரர் வந்து அட்வென்ச்சர் பண்ணாரு, அவரை போட்டு தள்ளிட்டாங்க. அவன் வெளியே வந்து சீனை போட்டு 108 ஃபோன் பண்ணி 108 வர வச்சு அவனுக்கு இது பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. இந்த அம்மா அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குது, அப்புறம் பார்த்தா இந்த அம்மாவே போட்டு தள்ளிடுச்சு. தூரதேச தொடர்புகள், எங்க தாத்தா சொல்லுவாராம், மூத்திர குட்டையில மீன் பிடிக்காதரா. அந்த மாதிரி ஒரு மனிதன், அதில் முக்கியமாக ஆண், வெளி உலகம் தெரியாம குண்டு சட்டில குதிரை ஓட்டிட்டு இருக்கிறான்னு வைங்க. அப்ப வந்து என்னடாகனா, அவனுடைய ஆட்டிடியூடே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப காஃபி கேட்டா செருப்பால் அடிக்கிறோம் இருப்பா, கொஞ்சம் இவருக்கு செருப்பு தொடச்சி வைக்கணுமா, அந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து என்னடானா, நான் ஏற்கனவே சொன்னதுதான், கற்றல் அப்படின்னா என்ன, போல செய்தல், ஊர்ல இருக்க ஊர்ல என்ன நடக்குது, என்ன கருமம், அதெல்லாம் பார்த்து அம்மாடி இதெல்லாம் நமக்கு வேணாம். அதனாலதான் தூரதேச தொடர்புகள். இப்ப நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எங்க ஊர்லயே ஜோசியம் சொல்லி நின்றுன்னு வைங்க, என்ன ஆயிருக்கான், ஆரம்பத்துல எல்லாம் பெரிய பெரிய ஜோசியர்லாம் 2 ரூபாய்க்கு சொல்லிட்டு இருந்தான், அப்பவே நான் வந்து 5 ரூபா பிக்ஸ் பண்ணேன், 5 ரூபா பிக்ஸ் பண்ணேன். இப்போ வந்து 100 ரூபா தராங்களாம்,
நூறுரூவா தராங்களாம். ஆக நூறுவோட நின்று போயிருப்பேன். குண்டு சட்டியில் குதிரை ஓட்டியிருந்தா ஏதோ இந்த இன்டர்நெட் புண்ணியத்தில் வேர்ல்டு லெவலில் மார்க்கெட்டிங் பண்ணதுனால எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் இடானா, ஒரு முறை என்னுடைய வெப்சைட்டை வந்து கூகுள் ஆட்சன்ஸுக்காரன் அப்ரூவ் பண்ணான். ஒரு வாரம்தான் போட்டாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டு. அப்புறம் காரணம் என்னடான்னு கேட்டால், உன் விளம்பரமே பெருசாக இருக்குது, இதில் எங்கள் விளம்பரத்தை எவன் பார்க்க போகிறான்னுட்டான். அந்த அளவுக்கு பிராண்டிங், இமேஜிங், மார்க்கெட்டிங், அதுக்கெல்லாம் காரணம் என்ன? தூர தேச தொடர்புகள். அதே போல் எதிர்கால திட்டங்கள், என்ன எதிர்கால திட்டங்கள், இல்லை எத்தனையோ பேர் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சுக்கிட்டு இருந்தான். பவர்ஃபுல், என்ன பவர்ஃபுல், காத்தால 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட்டு பேட்ச், ராத்திரி 11 மணி வரைக்கும் நடக்கும். அப்புறம் என்னாச்சு யோசிச்சு பாருங்க. ஏன் அவனுக்கு வந்து எதிர்கால திட்டம்னு ஒன்று இல்லை. அந்த எதிர்கால திட்டங்களை கொடுப்பது 9ஆம் இடம். இப்போ நீங்கள் வந்து என்னது கட்டதே காட்சி கொண்டதே போகலாம்னு வாழ்ந்துருக்கிறீங்கன்னு வைங்க, எல்லாம் பர்ஃபெக்டாக தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் உள்ளுக்குள்ளே கண்ணுக்குட்டி வச்சிக்கினே இருக்கோம்ல, எத்தனை நாளைக்கு ஓடுண்டா இப்படின்னு. இந்த வெங்காயத்தில் எங்கே ஒழுங்காக சாப்பிட்றது, ஒழுங்காக தூங்குறது, நான் தான் சொன்னேன் இல்லையா, ஜென்ரல் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டண்ட். ஜென்ரல் ஹெல்த்தில் ஒரு பார்ட்டு தான் வந்து பேட்டரி மேட்ரு. ஜென்ரல் ஹெல்த் ரூல்ஸே நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னு வைங்க, அதுக்கப்புறம் இந்த வெங்காயம்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. சட்டியில் இருந்தால் அடப்பையில் வரும், அதான் மேட்ரு. அது தொலைதூர பயணங்கள், இந்த பயணங்களை பற்றி இந்த 3ஆம் பாவத்திலே சொன்னாப்புல இருக்கு. அதாவது வீட்டுக்குள்ளே முட்டை வச்சுக்கிட்டு இருக்கான்னு வைங்க, அவனுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஓட்டை உடசல் குத்தம் குறை இதெல்லாம் அப்படியே பிரம்மாண்டமாக தெரியும். இதே அவன் வந்து நிறைய பயணம் பண்ணுறான்னு வைங்க, நிறைய பார்க்குறான், நிறைய பார்க்குறான், பார்க்கும்போது அவனுடைய பார்வை விரிவடைகிறது. அப்போ வந்து இந்த வீட்டில் இருக்கிற ஓட்டை உடசல் குத்தம் குறெல்லாம் வந்து சின்னதாக தெரியும், அதான் மேட்ரு. அடுத்தது வந்து இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது எதடா காட்டுதுன்னா, காட்ஃபாதர்ஸ் வந்து அண்ணா, அண்ணா வந்து பெரியார்கிட்ட போய் சேர்றாரு. என்ன உறவு அவங்களுக்கு யோசிச்சு பாருங்க. கலைஞர் அண்ணாவோட போய் சேர்றார், என்ன உறவு அவங்களுக்கு? ஆ ராசா யாரு, கலைஞர் யாரு? அந்த காட்ஃபாதர்ஸ காட்டுறது 9ஆம் இடம். காட்ஃபாதர்னா வந்து சும்மா வந்துட மாட்டான், என்ன சும்மா வந்துட மாட்டான். தோத்து போற குதிரையை அவனாவது ஸ்பான்சர் பண்ணுவானா? பண்ண மாட்டான். உங்களுக்கு வந்து உங்கள் அப்பா கிட்ட இருந்து அந்த ஜீன்கள் வழியாக எல்லா நல்ல குணங்களும் திறமைகளும் வந்திருந்து நீங்கள் வந்து சுடர்விட்டு பிரகாசிக்கும்போது அங்கே வந்து காட்ஃபாதர் வர்றார். இது மேட்ரு. இப்போ மறுபடியும் கலைஞர் விஷயத்துக்கே வரலாம், அண்ணா விஷயத்துக்கே வரலாம். அண்ணா பெரியாரை சந்திப்பதற்கு முன், அண்ணா பெரியாரை சந்தித்த பின் அவருடைய தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு காமெடி விடுவோம், எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான், எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான்னு. அதுதான் வந்து அந்த வோடாஃபோன் நாய் கூட உளறி வச்சிருந்துச்சு. அந்த மாதிரி பெரியார் இருக்கிறார், எல்லாம் பார்த்துக்காரு. அது எவ்வளவு பெரிய ஒரு, அது என்ன சொல்றது, அதை அது பூஸ்ட். அது வேற தமிழ்நாட்டு மக்கள் இருக்கீங்க, எல்லாம் ஸ்டாலின் பார்த்துக்குவார். இப்போ நாங்கள் இருக்கோம், எல்லாம் ஜெகன் பார்த்துக்குவார். அப்படி இந்திய மக்களால் எல்லாம் மோடி பார்த்துக்குவார் அப்படின்னு இருக்க முடியுதா? இல்லை. எவ்வளோ பெரிய டென்ஷன் யோசிச்சு பாருங்க. அதனால தான் வந்து 9ஆம் இடம்ங்கிறது இந்த கில்மா மேட்டருக்கும் ரொம்ப முக்கியம். இப்போ அந்த லிஸ்ட்டை இன்னொரு தடவை பார்ப்போம், ஏதாவது வீடு கொட்டி போச்சான்னு. அப்பா, அப்பா வழி உறவுகள்,
அப்பம் கரெக்டாக இருந்தால் அப்பா சைடு ரிலேஷன்ஷிப்பும் கரெக்டாக தானே இருந்திருக்கும், அவங்களுடைய ஆதரவும் நமக்கு கிடைக்கும். அப்பா அப்பாவுடைய உறவுகள், சொத்து முதலீடு, சேமிப்பு, தூரதேச தொடர்புகள், தூரதேச பயணங்கள், எதிர்கால திட்டங்கள், பெரிய மனிதர்கள் விஐபிஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ நாளைக்கு வந்து இந்த 10 பாவத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.